வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு சூப்பரான வித்தியாசமான ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்டா கண்டிப்பாக பார்த்தாங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம மனுஷங்க நாம் கண்டிப்பாக இந்த மூவி பார்த்தாகணும். அதுதான் இந்த மூவி. அப்படி என்னடா இருக்குன்னா, வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற மூவி லீஜியன். 2010 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை வந்து ஒரு சிங்கிள் லைனில் சொல்லிடுறேன். நம்ம மக்கள் வந்து போட்டி பொறாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால கடவுளுக்கே வந்து நம்மளை பிடிக்கல. அதுக்காக கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து ஒரு பேய்களை இந்த மாதிரி ஆளுங்களை வந்து அனுப்பிடுறாங்க. எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷங்க நீங்கள் தாண்டா ஃபுல்லாக வந்து போட்டி பொறாமல் இந்த மாதிரி ஒருத்தனை ஒருத்தரே வந்து அடிச்சுட்டு சாவறீங்க, அதனால் உங்கள் இனத்தையே வந்து அழிக்கிறேன். அந்த மாதிரி வந்து கடவுள் வந்து ஒருத்தனை வந்து ஒரு கேங்கே வந்து பூமிக்கு அனுப்புறதாகவும், அவங்க வந்து எல்லாத்தையும் அழிக்க வரதாகவும் இந்த மூவியில் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அப்படி வர ஆளுங்களில் ஒருத்தன் வந்து நல்லவனாக மாறி அந்த ஆளுங்கள்ட்டிருந்து நம்மளை எப்படி வந்து காப்பாற்றுறாரு, அவங்கள எப்படி அழிக்கிறாரு, அதுதான் இந்த மூவி. சிங்கிள் லைனில் சொல்லிட்டேன். இப்போ தெரிஞ்சிருக்கோம் இந்த மூவி ஏன் நான் எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லியிருக்குன்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இந்த ஆன்லைனில் வந்து சொல்லிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ வந்து ஃபுல் வீடியோ வந்து மூவியை பற்றி சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா பாருங்க. இந்த மூவி ஸ்டார்டிங்கில் வானத்திலேருந்து ஒருத்தன் பூமியில் வந்து குதிப்பான். அவன் குதிச்சதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா, அவனை சுற்றி ஃபுல்லாக வந்து ரக்கையெல்லாம் வந்து வச்சுருப்பான். அவன் வந்து அந்த ரக்கையை வந்து கட் பண்ணி போட்டு ஒரு இடத்துக்கு போவான். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு போவான். அங்கே போனதுக்கப்புறம் கன்ஸு எல்லாத்தையுமே இருக்கிற கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து லோட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போவான். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரையும் வந்து காமிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு ஹோட்டல் வந்து வச்சுருப்பாரு. அங்கே வந்து வெயிட்ரஸாக ஒரு லேடி ஒரு ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஹைவேல வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறம் ஒரு காமெடி பீஸு, அப்புறம் இன்னொருத்தன், அவங்க வந்து அந்த ஹைவேல இருக்க அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க. அப்படி வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு பாட்டி வரும். அந்த பாட்டி வந்து ஒரு ஃபுட்டை சொல்லும். அந்த ஃபுட்டை நம்ம ஹீரோயின், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஹீரோயின் வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நார்மலாக பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்க குழந்தை வந்து சீக்கிரம் எரிய போகுது, எரிஞ்சு சாம்பலாக போகுது, அந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து மாட்டிகிட்ருக்கோம். அங்கே இருக்கிற எல்லோரும், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த காமெடி பீஸு, இன்னொருத்தன், எல்லோரும் சேர்ந்து, நம்ம ஹீரோ எல்லோரும் சேர்ந்து வந்து அங்கே ஏன் இப்படி பேசிகிட்ருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. உடனே அந்த பாட்டி வந்து, இது உன் வேலை இல்லை, உன் வேலையை மட்டும் பாரு, அந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த பாட்டி ஒரு வித்தியாசமான ஒரு உருவமாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பேய் மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கள வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கவங்க அந்த காமெடி பீஸ் வந்து துப்பாக்கி எடுத்து கொண்டுருவான். இப்படி கொண்டதுக்கப்புறம் என்னடா நடக்குது இங்கே, என்ன வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாம் யோசிச்சுட்ருப்பாங்க. இப்போ நான் ஹீரோன்னு சொன்னது அந்த ஹோட்டலில் இருக்கிற ஓனரோட பையன். அவன் தான் வந்து சின்ன ஹீரோன்னு வந்து வச்சுக்கோங்க. அவன் வந்து அந்த லேடி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிகிட்ட, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அந்த குழந்தையும் வந்து நானே பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையும் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ என்னடா ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை சொன்னால் அவனை எங்கடா காணும் அப்படின்னு நீ கேட்கலாம். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது. அவன் வராமல் இருப்பான். ஒரு போலீஸ் வண்டியில் வந்து வருவான். அவன் வரும்போது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் மட்டும் ஃபுல்லாக வந்து கருப்பு கருப்பாக ஒரு மேகம் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். தூரத்தில் பார்க்கும்போது அப்படி தெரியும். ஆனால் அவங்க பக்கத்தில் போய் பார்த்தாங்கன்னா, அது ஃபுல்லுமே வந்து ஒரு சின்ன சின்ன வந்து பூச்சியாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். அவன் வந்ததுக்கப்புறம் நிறையா அந்த ஃபஸ்ட்டு அந்த வந்த பாட்டி மாதிரி ஒரு வித்தியாசமான பேய்களாம் நிறைய வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து, அதாவது சின்ன ஹீரோ, இப்போ வந்த பெரிய ஹீரோ, இவங்க எல்லாமே சேர்ந்து எப்படி அழிக்கிறாங்க, அதுதான் இந்த மூவி. அப்போ வந்து நம்ம சின்ன ஹீரோ வந்து பெரிய ஹீரோகிட்ட வந்து கேட்பாரு, எதுக்காக இவங்க வராங்க, ஏன் வந்து எல்லாத்தையும் கொல்ல வராங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு நம்ம பெரிய ஹீரோ வந்து ஒரு ரீசன் சொல்லுவார். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெக்னெண்ட்டான லேடி, அந்த வயிற்றில் இருக்க குழந்தையை அழிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாமே வராங்க. அவங்க உயிரோடு இருந்தால் நீங்கள், அந்த குழந்தை வந்து உயிரோடு இருந்தால் நீங்கள் எல்லோரும் உயிரோடு இருப்பீங்க, இல்லைனா வந்து நீங்கள் எல்லோரும் செத்துருவீங்க, அந்த மாதிரி நம்ம பெரிய ஹீரோ வந்து சொல்லுவார். எல்லாருமே உடனே ஷாக் ஆகிடுவாங்க. இப்படி ஷாக் ஆனதுக்கப்புறம் நிறைய பேய்களெலாம் வித்தியாசமான வாகனத்தில் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்கள எல்லாத்தையும் எப்படி வந்து அழிக்கிறாங்க, அதுதான் இந்த மூவி. ரொம்பவே வித்தியாசமான ஒரு மூவி. இதில் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க, அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அந்த கருத்து தான் அது நம்ம பெரிய ஹீரோ தான் சொல்லுவார். எதுக்காக இப்படி எல்லாம் வராங்க அப்படின்னு நீ கேட்கும்போது சொல்லுவாங்க, என்னடானா
இந்த மாதிரி நீங்கள் மனுஷங்களுக்குள்ள போட்டி போகாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால கடவுளுக்கே வந்து பொறுக்கலாம். அதனால தான் அங்கேருந்து எல்லாத்தையும் அனுப்பி உங்கள் எல்லாத்தையும் அழிக்க சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது சரி, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நானும் அவங்களில் ஒரு ஆள் தான். கடவுள் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் எல்லாத்துட்டையும் வந்து எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள்லாம் இப்படி பண்ணதுனால தான் உங்களை அழிக்க சொன்னார். ஆனால் நான் மாறலை, அன்போடு தான் நான் இருக்கிறேன். அதனால தான் வந்து உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்கள விட்டு பிரிஞ்சு அவங்களுக்கு எதிராகவே நான் வந்து செயல்பட்டுருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவார். இப்போ தெரியும் உங்களுக்கு நான் ஏன் இந்த மூவியை வந்து எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்கிறேன்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த மூவி பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.